மத்திய கிழக்கு பகுதியில் பதட்டம் உருவாக்கியுள்ளதை தொடர்ந்து லெபனானில் வாழும் பிரித்தானியர்களை அங்கிருந்து அழைத்து வருவதற்காக பிரித்தானிய போர்க்கப்பல்களும் உலங்கு வானூர்திகளும் அப்பகுதிக்கு விரைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் மத்திய கிழக்கு பகுதியில் பிரித்தானிய ராணுவத்தினர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர் ஏற்கனவே லெபனானில் இருக்கும் பிரித்தானியர்களை அந்த நாட்டிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் வலியுறுத்தியிருந்தது வாழும் பிரித்தானியர்கள் தங்கள் பெயர் பதிவு செய்யமா கேட்டுக்கொள்ளப்பட்ட நிலையில் இதுவரை மூவாயிரம் பேர் தங்கள் பெயரை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது ஆனால் மேலும் பல்லாயிரம் பிரித்தானியர்கள் லெபனானில் இருப்பதாக பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் நீண்ட காலமாக லெபனான் நாட்டில் வாழ்ந்து வருபவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடா ரொரோண்டோ மாநிலத்தில் கடந்த ஜூலை மாதத்தில் வீடு விற்பனை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிராந்திய ரியல் எஸ்டேட் வாரியத்தின் தரவுகள் இதனை வெளிப்படுத்தியுள்ளன இதன்படி ஜூன் மாதத்தில் காணப்பட்ட மூன்று இரண்டு வீத விற்பனை ஜூலை மாதத்தில் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகளுக்கான சராசரி விலைகள் மாதத்திற்கு பின்னர் அதிகூடிய விலை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா வங்கியின் வட்டியுரைப்புக்கு பின்னர் இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் வீட்டு விலை அதிகரித்துள்ளது கூறப்படுகிறது கனடா மத்திய வங்கி அதன் முக்கிய கொள்கை விகிதத்தை இரண்டு முறை குறைத்துள்ளது வட்டி விகிதங்களை வீதமாக குறைத்துள்ளது எவ்வாறாயினும் குறையும் பட்சத்தில் விகித குறைப்பு சாத்தியமாகும் என கனடா வங்கியின் ஆளுநர் டிப் டிப்ளம் தெரிவித்திருந்தார் கடந்த மாதம் விகித குறைப்பு முடிப்பிற்கு பிறகு பங்காப்கன் கனடா கவர்னர் டிம் மார்க்லம் பணவீக்கம் தொடர்ந்து குறையும் பட்சத்தில் மேலும் விகித குறைப்பு சாத்தியமாகும் என கூறினார் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் கடந்த மாதம் வீடு விற்பனை மூன்று தசம் இருபத்தி எட்டு வீதம் உயர்ந்துள்ளது கடந்த ஜூலை மாதம் டொராட்ரோ பரும்பாக்கத்தில் ஐயாயிரத்தி தொன்னூற்றி ஒரு வீடுகள் ஆகியுள்ளன கடந்த ஆண்டு இதே மாதத்தில் விற்கப்பட்ட வீடுகளுடன் ஒப்பிடுகையில் இது மூன்று தசம் மூன்று சதவீதம் அதிகரிப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அரசியல் சூடு பிடித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இருந்து தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் விலகியதை அடுத்து துணை ஜனாதிபதியான ஹமலா ஹரிஷ் ஜனநாயக கட்சியில் வேட்பாளராக நிற்கின்றார் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார் டிரம்ப் வெற்றி பெறுவது உறுதி என சமீப காலம் வரை சர்வதேச முடிவுகள் தெரிவித்தன ஆனால் ஹமலா ஹரிஷ் போட்டியிடுவதால் அதன் பிறகு வந்த சர்வை முடிவுகள் வித்தியாசமானவையாக உள்ளன இதனால் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ளது இதற்கிடையில் வரும் வாரத்தில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடக்கவுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்பை புகழ்பெற்ற தொழிலதிபரும் உலகின் பெரும் பணக்காரருமான எலான் மஸ்க் பேட்டி எடுக்கவுள்ளார் இதை ட்ரம் தானே வெளிப்படுத்தினார் திங்கட்கிழமை இரவு எலான் மஸ்கிற்கு பேட்டியளிப்பதாக அவர் கூறினார் மேலும் விவரங்கள் விரைவில் வெளியாகும் என்றார் எலான் மஸ்க் டிரம்ப் ஆதரவாக உள்ளார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஹமல் ஹரிஷ் சமத்துவத்தை விரும்புவார் என்று டெஸ்டா நிறுவனர் பதிவிட்டுள்ளார் அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக ஹமலா ஹரிஷ் முன்மொழியப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவர் தேர்தல் பரப்புரைகளில் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றார் அவரது பரப்புரைகளில் கம்யூனிச வார்த்தைகள் குறிப்பிடுகின்றது

இந்தியர்கள் டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டனர் பங்களாதேசத்தில் வெடித்த போராட்டத்தினால் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் எனினும் அங்கு பதற்றம் நீடிப்பதால் இந்தியர்களை மீட்டு வர வேண்டும் என்ற நெருக்கடி உருவானது நேற்றைய தினம் டெல்லியில் இருந்து டாக்காவிற்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது எனினும் ஏர் இந்திய நிறுவனம் மாலை விமானத்தை இயக்கியது இந்த நிலையில் நானூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பங்களாதேசத்தில் இருந்து சிறப்பு விமானங்கள் மூலம் தாயகம் திரும்பியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து டாக்காவில் மீண்டும் விமான சேவைகள் தொடங்க விமான நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் உக்ரைனிய படையினர் எல்லையை கடந்து வந்து ரஷ்யாவிற்குள் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் என ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரைன் ராணுவத்தைச் சேர்ந்த முன்னூறு பேர் எல்லை கடந்து ரஷ்யாவிற்குள் நுழைந்து தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படுவதுடன் இவர்கள் பத்து கிலோமீட்டர் வரை ஊடுருவி வந்ததாக ரஷ்ய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பதினொரு டேங்கிகள் இருபதற்கும் மேற்பட்ட கவச வாகனங்களின் உதவியுடன் இந்த தாக்குதலை உக்ரைனிய படையினர் முன்னெடுத்ததாகவும் ரஷ்ய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஹேக்ஸ் பிராந்தியத்தின் எல்லை கிராமங்களில் முன்னரங்குகளிலிருந்து பத்து கிலோமீட்டர் உள்ளேயும் பல மணி நேரம் இந்த மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது பங்களாதேஷின் இடைக்கால பிரதமராக முகமது யூனுஸ் இன்றைய தினம் பதவியேற்க உள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த நாட்டில் ஏற்பட்ட அமைதியின்மை மற்றும் மக்கள் எதிர்ப்பு போராட்டங்களை தொடர்ந்து முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் அந்த நாட்டு ராணுவம் அரசினை பொறுப்பேற்று வழிநடத்தியிருந்தது இந்த நிலையில் தற்போது பங்களாதேஷின் இடைக்கால பிரதமராக முகமது யுனுஸ் பதவியேற்க உள்ளார் இதற்கமைய அவர் இன்று இரவு எட்டு மணியளவில் பதவியேற்க உள்ளதாக பங்களாதேஷ் ராணுவ தளபதி ஜெனரல் பாக்கர் உஷ் யாமான் நேற்று அறிவித்துள்ளார் பெரும்பாலும் மாணவர்களால் வழிநடத்தப்பட்ட ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு எதிரான பகுஜன எழுச்சிக்கு மத்தியில் நாட்டின் இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை தாங்குவதற்கு முகமது யூனுஸ் ஒப்புதல் அளித்துள்ளார் மேலும் மேலும்ஸ் வன்முறைகளையும் போராட்டங்களையும் விடுத்து கோரிக்கை முன்வைக்குமாறும் அமைதியான முறையில் ஆட்சி நடத்த வழிவகுக்குமாறும் மக்களிடமும் ராணுவ அதிகாரிகளிடமும் கோரியுள்ளனர் இஸ்ரேலுக்கான கனடிய தூதரகத்தின் ராஜதந்திர பணியாளர்களது பிள்ளைகளை மீள அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ராஜதந்திரிகள் மற்றும் அவர்களது பிள்ளைகளை மீள அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிராந்திய வலயத்தில் நிலவி போர் பதற்றம் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜதந்திரிகளின் பிள்ளைகள் மற்றும் அவர்களது பாதுகாவலர்களை பாதுகாப்பான மூன்றாம் நாடு ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த தெரிவித்துள்ளது எவ்வாறெனினும் இஸ்ரேலுக்கான கனடிய தூதரக பணியாளர்கள் தொடர்ந்தும் இஸ்ரேலில் தங்கியிருப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு கரை காசா ஜெருசலேம் மற்றும் லெபனான் போன்ற பகுதிகளுக்கான பயணங்களை தவிர்க்குமாறு ஏற்கனவே வெளிவிவகார அமைச்சு கனடியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே இருக்கின்றது